ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஷாஷ் பேப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சில்லி சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது எல்லா சைனீஸ் ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இப்போ ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் செஞ்சால் அதுக்கு சில்லி சாஸ் கண்டிப்பாக தேவைப்படும். சில்லி சாஸ் இல்லைனா அதுக்கு டேஸ்ட்டே வராது. நம்ம இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பவுலில் 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது நார்மல் மிளகாய் தான், காஷ்மீரி மிளகாய் கிடையாது. அப்புறம் ஒயிட் வினிகர் நமக்கு தேவை. இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட் மட்டும்தான் தேவை. ஓ, எடுத்து வச்சிருந்த மிளகாய் மேலே ஒரு அரை டம்ளர் வினிகர் ஊற்றிடலாம். இது ஒரு அரை மணிக்கூர் நல்லா ஊறணும். மிளகாய் மூழ்கிறது வரைக்கும் வினிகர் ஊற்றணும். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அரை மணிக்கூருக்கு அப்புறம் மிளகாய் ஊறிடுச்சு வினிகரில். இதை நம்ம இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக கிரைண்ட் பண்ணணும். இதோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்க. இது போல் ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும். இப்படி சாஃப்டாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பேனில் மாற்றிடலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதோ இப்போ 5 மினிட்ஸ் ஆகியிருக்கு. 5 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காக ஆகியிருக்கு. இது ஒரு 50% தான். இன்னும் 5 மினிட்ஸ் வதக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும். அந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குது, ரொம்ப திக்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இது இப்படி ஸ்பூனில் எடுக்கும்போது அது கீழே வடியக்கூடாது. அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வேணும். இதோ நல்லா திக்காக ஆகிடுச்சு. இது போதும் நமக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது எவ்வளோ மாதம் வேணாலும் அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.